ஹாய், வெல்கம் டு விமலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, போரூர் சரணாவில் இருக்க சில்க் சாரீஸ் தான். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 1000, 2000, 3000 வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் சில்க் சாரீஸ் தான். இப்போ நான் காட்டியிருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோலேயே நல்ல ஒரு கிளாரிட்டி தெரியும் சாரீஸோடது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் ஐட்டம் கூட கொடுக்கலாம். ஏன்னா 650 550 கிடைக்குது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் சரவணா ஸ்டோர்ஸில், எல்லா சரவணா ஸ்டோர்ஸ்லேயுமே இருக்குது. ஆனால் போரூர் சரவணாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நல்ல ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது. நீங்கள் லாக்டவுன் ஓப்பன் ஆனவுடனே போய் செக் பண்ணி பாருங்களேன், நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும். இப்போ வந்து லாக்டவுன்றதுனால கொஞ்சம் பூட்டியிருக்காங்க. போரூர் சரவணாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான சாரீஸ் தான். நான் ஏன்னா ஏற்கனவே 2-3 சாரீஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது, மல்டி கலர்லேருந்து எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். நீங்கள் ஒரு செட் ஆஃப் சாரீஸ் கேட்டால் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லாக்டவுனில் உங்களுக்கு எப்படி போகுது, அப்புறம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த லாக்டவுனில் வந்து எல்லா லேடிஸ்க்குமே நிறைய ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கான டைமை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் எனக்கான டைமை எடுத்து கொஞ்சம் வந்து எனக்காக பண்ணிக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த டைமை நம்மளே எடுத்துக்கலன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைமே கிடைக்கவே கிடைக்காது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானாகவே என்ன வந்து டிவி பார்க்குறது இல்லை யூடியூப்பில் ஏதாவது பண்ணுறது, வேலை செஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. ஒரே என்னடா இது, முன்னோட இப்போ நம்மளுக்கு வேலை அதிகம். இப்போ காலையில் ஹஸ்பண்டையோ பசங்களையோ ஸ்கூலுக்கு அமிச்சிட்டா நம்ம க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும், அப்புறம் வந்து நம்ம வேலை செய்வோம். இப்போ அப்படி கிடையாது, 3 வேலையும் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும். பாத்திரம் கழுவுறது மட்டும் அவ்வளோ வருது, அதுவே பெரிய வேலை. நான் வந்து என்னடா இதில் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் இதை பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான், இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சேஃபாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜி திரைன்னு ஒரு சேனல் வந்திருக்கு, அதில் நிறைய மூவிஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து நைட்டானால் நிறைய படம் பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்ல, அந்த மாதிரி டைமும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்துக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு, ரொட்டீனே மாறுது. நீங்கள் எப்படி ரொட்டீன் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் லாக்டவுன் ஓப்பன் பண்ணோடனே நான் உங்களுக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக எடுத்து போடுறேன். இப்போ லாக்டவுன்றதுனால என்னால் எடுத்து போட முடியல. கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், குக்கிங்லேயோ அதெல்லாம் இப்போ வந்து லாக்டவுனில் அந்த மாதிரி தான் போட முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். மேக்கப், குக்கிங், ஆர்கனைசர் வீடியோ இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் இருந்தால் கூட சொல்லுங்கள். சும்மா ஒரு கேஷுவலாக ரொம்ப அப்படியே அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஓகேனாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது ஃபுல்லாக கலெக்ஷன்ஸை பாருங்களேன், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு.
பார்க்குறேன்.